அமெரிக்கா பயமே அப்படின்னு எங்க அப்பா முருகனே சொல்லியிருக்கான். ஏதோ அவன் மேல பாரத்தை போட்டு தொழில செய்யறான். இது வரைக்கும் அவன் எனக்கு லாபத்தை தான் தந்திருக்கான். கேட்டீங்கல, தொழில லாபம்னு முதலாளி சொல்லிட்டாரு. அடுத்த மாசம் போனஸுக்கு குரல் கொடுக்கணும். இதை வந்துட்டேங்க, காப்பி காப்பின்னு குரல் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ முதல்ல என் குரலை கவனி, அப்புறம் முதலாளி உன் குரலை கவனிப்பாரு. போ. கரெக்டா சொன்னீங்க சார். வேலைக்கு வந்து ஒரு வாரம் ஆகும், அதுக்குள்ள உரிமைங்கிறான் போனஸ் என்ன நியாயம் சார்? கவலையே படாத, நம்ம ஃபேக்டரியில போடுற அடுத்த நாடகம் இந்த பிரச்சனையை பேச வச்சுதான். வீட்டுல என்ன தெரியுமா? தெரியாத உரிமை குரல் அதான் ஏற்கனவே வாத்தியார் வச்சுட்டாரு. வச்சுட்டாரா? வச்சுட்டான்னா பூ குரல் மாத்திக்கிறேன். ஏன் மலாலே குரல இல்ல தானே? மலாலே ஒரு நிமிஷம், பூக்குரல் நாடக ஒத்திகைக்கு காப்பி டிஃபன் செலவெல்லாம் உன் கைங்கரியும், இல்லன்னா உன் கேண்டீன் கைங்கரியும். எனக்கு சாம்பார் சாப்பிட்டதில் 8 பேர் மயக்கம், இதில் 4 பேர் கவலைக்கிடம். சார் சார், சாம்பார் ஊத்தவான்னு. ஏன் சார் சாம்பார் வேணாட்டீங்க? மயக்க அடிச்சு விழுந்தது இங்க இல்ல, கும்பகோணத்துல. ஏமா, உங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் சின்ன விஷயம்னால டவுட் வந்துடும். சாம்பார் சாப்பிட்டு 8 பேர் மயக்கம், எவ்வளவு பெரிய விஷயம்? இத விட பெரிய விஷயம் இருக்க, போன மாசம் சேலத்துல இட்லி மாவுல பள்ளி விழுந்து 25 பேர் க்ளோஸ் என் கண்ணால பாத்தண்டா. பையன் கவனி, சர்வர் பில்லு. ஏன் சார் எந்தெந்த கதையோ நாடகமா போறீங்களே, இவர் கதையை நாடகமா போடக்கூடாதா? போட்டுட்டனே. போட்டுட்டீங்களா? சந்தேகம் தீராத வியாதி. வணக்கம் மிஸ்டர் சீனிவாசன், உங்க செக்ஷன்ல ப்ரொடக்ஷன் ரொம்ப போரா இருக்கு. வை? ஒண்ணும் இல்ல சார், 4 பேர் இஎஸ்சி லீவ்ல இருக்காங்க, அதனாலதான் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த வாரம் ஓடிக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். We will see. சீனிவாசன், என்ன மிஸ்டர் சீனிவாசன் காலைல ஷூ போடாம சாட்டி வந்திருக்கீங்க? சார் அது வந்து என்ன? ஸ்டோர் கீப்பர் பேசுறாருன்னு சொன்னீங்க, இன்னுமா பேசுறாரு? எஸ் சார். அப்படி என்ன பேசுறாரு? நான் லைன் போட்டு தரேன், நீங்களே கேளுங்க. என்ன பேச்சு சமாளிக்க முடியலையா? அப்படின்னா மத்ததுல எப்படி சமாளிக்க போறேன்? பரோட்டா தலை வருது, சமாளி சமாளி. சரோ, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. ஏய், எங்க மேனேஜர் சார் விஷயமா தாண்டா சொல்றேன். ஐயோ, எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? எங்க மேனேஜர் சாரோட சன்னுக்கு கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட்ல 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சீட் வேணும். அவர் அங்கெல்லாம் வரமாட்டாரா? அவருக்கு அப்ளிகேஷனால பிடிக்காதரா? ஹி இஸ் such a nice person you see. இப்ப என்ன பண்ணுவீங்க எனக்கு அதப்ப தெரியாது. நீ எப்படியாவது சீட் வாங்கி தஞ்சி. குட் குட் மார்னிங் சார். சாரி சார், ஆபீஸ் அவர்ஸ்ல, அதுவும் ஆபீஸ் டெலிபோன்ல அன்அஃபிஷியல் மேட்டர் பேசிட்டேன். நோ நோ, என்னுடைய பையனோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக இவ்வளவு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. ஓ, லைனை கட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் a minute. வா வா வா, வாட் மேன், காலை வச்சுட்டேன். சாரி சார். ஆபரேட்டர் ஆபரேட்டர், மிஸ்டர் லட்சுமிகாந்த் டிஸ்டர்ப் பண்ண லைனை மறுபடியும் அவருக்கு போட்டு கொடுங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். நம்ம பைய விஷயம் மனசுலயே வச்சிருக்கேன் சார். டேய் கேடி, அந்த கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட் எங்க இருக்குடா? அதெங்காவது ரோட ஓரத்துல இருக்குண்டா. டேய், நம்ம பரோட்டா எம்டி சொன்னா கூட நம்பாது, அசத்திட்டே ஆக. அதான் நம்ம டெக்னிக்.
ஹலோ லட்சுமி கணன் ஸ்பீக்கிங். எல்லார்கிட்டயும் பிளேட்ட மாத்தின மாதிரி மேனேஜர் கிட்டயும் மாத்திட்டேன். அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது லைசன்ஸ் ஹோல்டர்டா? அப்ப விக்ரவதி மோட்டார் பைக் காரங்கிட்ட வச்சிரோம். கப்புன போதி. ஹாய் சாந்தி. அவங்க வந்துட்டாங்க, நான் வரேன். பை. போலாமா? ஆமா, நீ ட்ரெயினுக்கு போனல? ஆமா. எப்படி போவேன்? அதான் புரியல. என்னாச்சு? அவங்க மதுரை உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு. அரை மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறோங்க. ஒரு டாக்ஸி ஆட்டோ ஒண்ணும் காணோம். ஆறு மணிக்கு ட்ரெயின். ஆறு மணிக்கு மணி அஞ்சு கராச்சே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? நீங்க கொஞ்சம் அவளை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுங்களேன். அப்ப நீ? நான் பஸ்ல வந்துடுறேன். சீக்கிரம் சொல்லு. சரி வாடி, என் ஹஸ்பண்ட் டிராப் பண்ணுவாரு. வேண்டாடி வர சொன்ன. வேண்டாடி சொன்ன கேளு. இன்னும் பெருசா பிகு பண்ணிக்கிறியே. உட்காருண்ணா. சரி உட்காந்துக்கோ. இந்த கை கொண்டா இங்க வச்சுக்கோ. சொன்ன கேளு. அப்புறம் விழுந்து தொலைச்சேன்னா உன்ன பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் விட்டுடுங்க. ஓகே, நீ ஜாக்கிரதையா வந்து சார். சரி. அப்பாடா, டைம்க்கு போய் சேர்ந்துடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? எங்க? அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு இருக்கிற ஒரே ஹஸ்பண்ட் அவர் தான். ஆமா, திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த புருஷனுக்கு பின்னால ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுவும் நீங்களே அனுப்புனீங்கன்னா? சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க, பழகுன தோஷத்துக்கு சொல்றேன். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அங்க பத்திக்காது. அது ஃபயர் ப்ரூஃப். என் வீட்டுக்காரு கோல்டு மட்டும் இல்ல, கோல்டு. உங்க சந்தேகம் தீர்ந்தது இல்ல. வரட்டுமா? சீனிவாசா, இது உனக்கு தேவைதானா? ஏன் சாந்தி, இந்த சீனிவாசன் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரு. உனக்கே அந்த கவலை? நீ ஏதோ ட்ரை பண்றே சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயோ கண்டமா, என்ன ஜோசியரே, நானே குழம்பிப்பேன், நீங்க வேற குழப்புறீங்களே. கவலைப்படாதீங்க தம்பி, வரப்போறவ மாங்கல்ய வளத்தாலதான் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க அந்த கண்டத்துல தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியவதி கைய நம்பித்தான் நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா இந்த ராகவும் கேதுவும் சனிய பாக்குறதா? நாம எவ்வளவு பேசணும்? பத்து ரூபாதான். அஞ்சு ரூபாய் சேர்த்தே வச்சிருங்க, நான் வரேங்க. நல்ல ஜோசியக்காரன் இவனை தேடி வந்தேன் பாரு. வேலைக்கு போற பொண்ணுதான் வருங்கிறான், அவ கைய தான் நம்பி இருப்பேங்கிறான். நீயோ வேலைக்கு போற பொண்ணு, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? என் டாடி பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப கண்டிப்பானவரு. ஐயோ 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 ஐயோ, எல்லா அப்பா அம்மாரும் அப்படித்தாமா இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போற பொண்ணு, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பெங்களூர்ல ஸ்நேகிரியோட கல்யாணத்துக்கு போறேன்னு ஒரு உட்கார் சுட்டு வந்துட வேண்டியதானே? ஐயோ ட்ரைன்னு சொல்லாரமா, நமக்கு பிடிக்காது. டென்னு சொல்லு. ஓகே டென்.